வணக்கம் மகளே. திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு தொடர்பாக பட்டப்பகலில் அறிவாளால் வெட்ட துரத்தி சென்ற திமுக கவுன்சிலரின் கணவரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் ஒன்றியம் தத்தமங்கலம் திமுக ஒன்றிய கவுன்சிலராக இருப்பவர் நித்யா. இவரது கணவரான வெட்டிச்செல்வன் என்பவர் கன்னியாப்பட்டியில் டாஸ்மாக் பார் ஒன்றை நடத்தி வருகிறார். வெட்டிச்செல்வன் தெற்கு தத்தமங்கலத்தைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரிடம் 260,000 ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை குணசேகரன் பலமுறை கேட்டும் வெட்டிச்செல்வன் தரவில்லை. கொடுத்த பணத்தை கேட்டு குணசேகரன் வெட்டிச்செல்வன் வீட்டிற்கு அடிக்கடி வந்துள்ளார். அப்போது விரைவில் பணத்தை கொடுப்பதாக கூறிவிட்டு தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பணம் கேட்டவர்களை அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை ஆதாரபூர்வமாக பதிவு செய்ய நினைத்த குணசேகரன் மற்றும் அவரது சகோதரர்கள் மீண்டும் வெட்டிச்செல்வன் வீட்டுக்கு சென்று பணம் கேட்டுள்ளனர். அப்போது குடி போதையில் இருந்த வெட்டிச்செல்வனிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெட்டிச்செல்வன் கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு குணசேகரன் சகோதரர்களை ஓட ஓட விரட்டி அவர்களை வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலரும் மனைவியுமான நித்யா ஆகியோர் வெட்டிச்செல்வனை தடுக்க முயன்ற போதும் அதனை காதில் வாங்காத வெட்டிச்செல்வன் குணசேகரனை ஆவேசமாக துரத்தினார். அச்சமடைந்த குணசேகரன் சகோதரர்கள் அருகில் இருந்த சாலையில் தப்பியோடினர். இது குறித்து இரு தரப்பினரும் கொடுத்த புகாரின் பேரில் சிறுகனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பட்டப்பகலில் அரிவாளுடன் விரட்டி வெட்ட முயன்ற வெட்டிச்செல்வனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே திமுக ஒன்றிய கவுன்சிலரின் கணவர் வெட்டிச்செல்வன் அரிவாளால் வெட்ட துரத்தும் காட்சிகளை குணசேகரன் தரப்பு வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. ஆளுங்கட்சி கவுன்சிலரின் கணவன் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைக்காக பட்டப்பகலில் அரிவாளை கொண்டு தாக்க ஓடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.